वेलकम टू टेलोटेक चैनल इनकी नम्बर क्लास 3-4 बब स्लीव नम्ब एप्डी तैचा नल्ला इरुक्कुम अप्डिनु पाक्कपोरो मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगे इदु वंदु 3-4 स्लीव वंदु पेरिय साइज बब स्लीव वेक्किरेन 11 इंच अलावुक्कु लेंथ वेक्किरेन इदुल वंदु ओरु 4 इंच अलावु ओरु लाइन वंदु ना पोट्टु एडुत्तुक्किरेन एना इदु मेले वंदु बफ आगुम कीले वंदु अंद बॉर्डर वरुम पारुंग अंद मादिरी बफ वंदु नम्ब तैक्कपोरो इप्पो साइडुल वंदु 9 इंच अलावुक्कु वंदु मार्क पण्रेन इत वो लाइन मादी वो ना पोटे पांगी वो लाइन ना पोटेक नार्मला वो नम्बर स्लीव एपी कट पड़ेमो अदारा सैडल मट ना एक्स्ट्रा वो इतनी क्लात वो जॉन पड़पो ऐसा इत व क्लात वो नम्बर नार्मला ब्लौस तक अल्वक नम्बर क्लात को क्ला वे ना एपी वो बब स्लीव तक वीडियो पाको पांगी वो नम्बर करेक्टान स्लीव अल्वक वो मार्क पड़ी एटो சைடுல வந்து நான் கிராஸ் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு இத வந்து நான் கட் பண்ணிறேன் நம்ம ஒரு மார்க் பண்ண பாருங்க 4 இன்ச் அளவுக்கு அது ফুল லெந்த் வந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கறேன் பாருங்க நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பிட் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ கீழ இருக்கிற பிட் வந்து நம்ம ஸ்லீவ் அகலம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கீழ இருக்கிற பிட் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ மேலே ஒரு பிட் நம்ம கட் பண்ணிரணும் பாருங்க அது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து இதல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த மாதிரி வந்து சைடுல மடிச்சி வச்சிட்டு நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பப் ஸ்லீவ் தைக்கிறதுக்காக கிளாத் வந்து சைடுல வந்து நிறைய கிளாத் தேவைப்படும் இப்போ அந்த கிளாத்துக்காக வந்து நம்ம சைடுல இந்த மாதிரி கிளாத் ஜாயின் பண்ணிட்டு பப் ஸ்லீவ் வந்து தைக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கறேன் நம்ம நார்மல் ப்лауஸ் தைக்கிற அளவுக்கு லைனிங் கிளாத்தும் ப்лауஸ் கிளாத்தும் இருக்கு இப்போ அந்த கிளாத்தையும் வச்சு நம்ம பப் ஸ்லீவ் வந்து தைக்கிறதுன்னு பார்க்கறோம் எஸ்டாவ வந்து நம்ம சைடுல எல்லாம் துணி வந்து ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து சைடுல துணி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்லீவ்ல வந்து ஸ்லீவுக்கு தேவையான கிளாத் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து ஜாயின்டிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த ஸ்லீவுக்கு மேல் சைடு இருக்கிற அந்த கிளாத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ப்лауஸ் கிளாத் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ ப்лауஸ் கிளாத் கட் பண்ணிட்டு லைனிங் கிளாத்தும் அந்த ப்лауஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒண்ணா வெச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம துணி வந்து விரறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்றேன் ரெண்டு சைடுமே வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு மிச்ச இருக்கிற கிளாத்ல வந்து நம்ம பஃப் வந்து தச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த மார்க்ல இருந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டா வெச்சிட்டு நம்ம தையல் போட்டுறலாம் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாவே வந்து எல்லாமே அந்த சுற்றால ஃபுல்லாவே பஃபா வேணும் அப்படி நினைக்கிறவங்க இன்னும் சைடுல வந்து நிறைய துணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் சேம் ப்ளீட் நிறைய வேணும் பெருசா வேணும் அப்படி நினைச்சீங்களா சைடுல வந்து துணியை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பஃப் பண்ணும்போது நிறைய கிளாத் வந்து நமக்கு சேரும் நான் வந்து மீடியமான அளவுக்கு தான் போடு அப்படிங்கற அளவுக்கு நான் வெச்சிருக்கேன் இப்போ சென்டர் நம்ம மார்க் பண்ண பாருங்க ரெண்டு சைடுமே அந்த ரெண்டு சைடுமே வந்து நான் ப்ளீட் புடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கீழேயும் அதே மாதிரி வந்து நமக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் புடிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சிட்டு தையல் போட்டுறலாம் இப்போ கீழ வந்து நம்ம ஃப்ளீட் பிடிக்கும்போது மேல் சைடு வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேல் சைடுல வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லீங்களா? அதே மாதிரி கீழ வந்து கொஞ்சம் இறங்கி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இறங்கி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சு அடிக்காம அந்த ஈவனா வந்து நம்ம மேலே வர மாதிரியே வந்து வெச்சி நம்ம இந்த மாதிரி தச்சிட்டோம்னா அந்த பஃப் வந்து சென்டர்ல நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அந்த பஃப் ஸ்லீவ். இப்போ இது வந்து பஃப் வந்து மேல் சைடு வந்து நம்ம தச்சி எடுத்துட்டோம். இப்போ கீழ வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து அந்த லெந்த்க்கு நம்ம கட் பண்ணிருந்தோம் பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் கிளாத். அந்த கிளாத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் கையை சுற்ற அளவு மட்டும் 5 இன்ச் அளவுக்கு வேணும் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான அளவு பாருங்க இப்ப Black கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேக் கலர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இத வந்து இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத் வந்து உள் சைடும் அந்த Black கலர் கிளாத் வந்து மேல் சைடும் வெச்சிட்டு
நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கீழே ப்ளீட் நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த ப்ளீட் வந்து நம்ம போடுற தையல்ல வந்து படாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தள்ளன மாதிரி நீட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்காக நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் வந்து அந்த பிளாக் கலர் கிளாத்துக்கு வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு தையல் நான் போட்டுடுறேன். பாருங்க இந்த பஃப் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். சென்டரில் வந்து அந்த பிளாக் வச்சுருக்கோம், கீழே பார்டருக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் வச்சுருக்கோம். அது பார்க்கும்போது பாருங்கள் அந்த பார்டர் மாதிரியே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கடையில் விற்கிது. அந்த லேஸ் வாங்கி நம்ம அந்த பாட்டத்துக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது 3/4 ஸ்லீவ் போடும்போது அந்த கை சுற்றில் வந்து இந்த பால்ஸ் வந்து வந்துடும். இப்போ அந்த கை சுற்றளவில் வந்து அந்த பால்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பால்ஸும் வந்து ரொம்ப அழகாக தெரியும். லேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் லேஸ் வச்சுக்கலாம், இல்லை லேஸ் வேண்டாமல் அப்படி பிளைனாக போகணும் அப்படின்னாலும் நீங்கள் பிளைனாகவும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் இந்த ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 3/4 ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் அந்த பிளாக்கும் ஹெல்லோவும் மிக்ஸ் பண்ணி நம்ம தச்சுருக்கோம். அந்த பால்ஸ் வச்சு லேஸ் வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிதுன்னு பார்த்தோம். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். ப்ளவுஸில் வைக்கும்போது சென்டர் நம்ம ஃப்ளீட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த மார்க்கும் ஷோல்டர் மார்க்கும் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் மட்டுமே எப்போவுமே தைக்கும்போது ரெண்டு தையல் வந்து நம்ம போடணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்லீவ் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நான் ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வச்சு நம்ம தையல் போட்டோம், அந்த ஷோல்டருக்கு சென்டர் வந்து அந்த ஃப்ளீட் வருது. இப்போ கீழே வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ப்ளவுஸும் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பஃப் ஸ்லீவும் பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ் தைக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பஃப் ஸ்லீவும் தச்சு போடலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமான கிளாத் இருந்தால் கூட நம்ம சைடில் வந்து சேம் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இதே மாதிரி வந்து நம்ம ஸ்லீவில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பஃப் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவாக வந்து நீங்கள் துணி பத்தலே எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் வந்து யோசிப்பீங்க. அந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்காக கிளாஸு நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் யாரான இருந்தீங்களன்னா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.